ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனுதினம் புதிது. இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் முக்கியமான விஷயமாக பெங்களூரில் இருக்கிற சிக்பேட்டைக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அதனால் நான் ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிறதுலேருந்து நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டான வேர் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் நிறைய நடக்க வேண்டிய வேலையாக இருந்தது, அதனால தான் கொஞ்சம் ஷூஸ் போட்டுட்டு எது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகலான்னு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். பேகை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓலா வந்து கேப் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஓலா கேப் வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் வந்து சிக்பேட்டை கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் சிக்பேட்டுக்கு போய். எனக்கு சிக்பேட்டுக்கு போகிறதுனா பிடிக்கும், பட் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் தலைவலியே வந்துடும், ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. தனியாக வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. யாரும் இல்லாமல் சம்டைம்ஸ் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. வர வேண்டிய எதுக்காக சிக்பேட்டுக்கு வந்தனோ அந்த வேலை முடிஞ்சது. அப்படியே வந்து நடந்துட்டு வந்துருக்கப்போ கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே நல்லாயிருக்கும், அதனால அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் வந்துட்டு வாங்கினேன். ரொம்ப நாளாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months ஆச்சு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு. அதனால சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோ பண்ணல. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அடிக்கடி வெளியில் போகாத ஒரு காரணத்தினால அந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோதான். பட் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இதை பார்க்கும்போது. அதனால வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்றது, ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. பட் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோன்னா ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து மெயினாக சாப்பிட்டது காரணம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொஞ்சம் க்ளீனாக இருந்தது இவங்கக்கிட்ட. ஏன்னா புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவங்க, இதுக்கு முன்னாடி இவங்க இருந்ததில்லை. புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சுற்றி முற்றியெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே க்ளீனாக வச்சுருந்தாங்களா, அதனால தான் சாப்பிட்டேன். எல்லா இடத்துலையுமே நான் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் சாப்பிடுவேன். செம்ம கூட்டமாக இருக்கும், பிகாஸ் சிக்பேட் அப்படிங்கிறது வந்துட்டு பெங்களூர்ல ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட், அதுதான் வந்து இந்த சிக்பேட்டுக்கான பேர், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட். அதனால இங்கே வந்து கிடைக்காத பொருளே இல்லை, எல்லா விதமான பொருளும் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் வேணும்னா ஒரு 10 விஷயம் 12 விஷயம் அப்படின்னா ஏரியா ஏரியாவாக சுற்றுறதுக்கு இந்த ஒரு ஏரியா வந்துட்டோன்னா எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. ஆல்மோஸ்ட் என் கல்யாணம், அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் நாங்கள் பெங்களூருக்கு அடிக்கடி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் வரும்போது கூட நாங்கள் வந்து ஒரு நாளாவது இந்த ஏரியா நாங்கள் விசிட் பண்ணிடுவோம். அதனால இந்த ஏரியா வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஏரியா. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஷாப்பிங் அதெல்லாமே. நான் ஷாப்பிங் போய் திங்ஸ் வாங்குறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் போய் ஒரு விண்டோ ஷாப்பிங்காக பண்ணிட்டு வந்துடணும், எனக்கு அதுவே எனக்கு பாதி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மசாலாலாம் தூவி ஃப்ரெஷ்ஷாக மயனீஸ் வச்சுருந்தாங்க, அந்த மயனீஸ் எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டேன்னு வைங்களேன். யாரும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் என்ன சொல்லாமல் நான் நிம்மதியாக சாப்பிட்ருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே முன்னாடி வந்தேன், எனக்கு இந்த சுட்டு சுட்டு ஜிலேபி அப்போவே எண்ணெயில் போட்டு சுகர் சிரப்பில் போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜிலேபின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஜிலேபியும் ஒரு 20 ரூபாய்க்கு 3 பீஸ் மாதிரி தருவாங்கங்க, அதனால அந்த ஜிலேபியும் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சிருக்கு, அதனால எனக்கு வந்து ஒரு நெக்லஸ் செட் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால இந்த கடைக்கு பவன் புத்ரான்னு சொல்லிட்டு ஒரு கடை, இது சிக்பேட்டில் ராஜா மார்க்கெட்டில் இருக்குது. இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் என் கல்யாணத்தில் ரிசெப்ஷனுக்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஜுவல்ஸ் வாங்கியிருந்தேன். 5 இயர்ஸ்லேருந்து நான் எனக்கு இவங்க பழக்கம், இவங்களோட கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப செலக்டிவான பீசஸ் தான் வச்சுருப்பாங்க. இன்னொன்று குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னாலும் அதே கலர் மாறாமல் அப்படியே குவாலிட்டி நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட. எனக்கு அதனால மட்டும்தான் சின்ன கடையாக இருந்தாலும் வந்து நான் எங்கே இருந்தாலும் இவங்கள தேடி தான் வருவேன். சில பேர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்படின்னா நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க, ஆனால் வந்து இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால வீடியோவும் எடுக்க அலோவ் பண்ணாங்க. அதுக்குள்ளே
இவங்கெல்லாம் பிரதர்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து அதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னப்போ, நாங்கள் இங்கே பல்ல லாங் கஸ்டமருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட பேர் அந்த கடையோட மெயின் ஓனரோட பேர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கவே எனக்கு அலோவ் பண்ணாங்க. அவங்களோட பெர்மிஷனோட தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. இது எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கே ரெகுலராக கஸ்டமர். நீங்கள் இன்கேஸ் பெங்களூருக்கு வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கடை எனக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், கடை சின்னது தான், பட் என்ன சொல்கிறது, நம்ம டைலாக் சொல்லுவாங்களே, சைஸை பார்த்து ஆளை பார்த்து எடை போட்டுறாத, ஆர் நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இவங்களை வந்து நான் எக்ஸாம்பிளாக காட்டுவேன். உள்ளே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குங்க, ஆனால் இவங்களோட கடையில் மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும், அது எப்படின்னே தெரில. அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து இவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி வந்து பேக் டு பேக் கஸ்டமர்ஸ் வர வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டெக்னிக் வந்து தெரிய மாட்டேங்குது. பட் ரொம்ப நல்ல ட்ரீட் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, அதனால வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இங்கே பழக்கம் அப்படிங்கிறதுனால இவங்க கடைக்கு நான் போனேன். அங்கே போய் எல்லா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பர்பஸ்க்காக சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மேலாப்பா மட்டும் கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மேலாப்பா இவ்வளோ வீடியோஸ் என்னால் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் இந்த நெக்லஸ் தான் நான் பார்த்துருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சாரிக்காக டைப் பண்ணும்போது இந்த நெக்லஸ் தான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த நெக்லஸும் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, எங்கே போனாலும் பக்கத்துலேயே நிறைய பேர் பாதாம் பால் வித்துட்ருப்பாங்க, ஆனால் செக்பேட்டுக்கு வந்த போல் இவர்கிட்ட மட்டும்தான் நான் வந்து பாதாம் பால் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரில, மிச்சவங்க எல்லாம் வந்து அந்தந்த துணிங்கெல்லாம் நீட்டாக இருக்காது, பக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் டஸ்ட் அப்படிலாம் இருக்கும், ஆனால் இவர் வந்து அவ்வளோ க்ளீனாக ஹைஜீனிக்காக செய்வார். ஒரு நைட்டு 10 மணிக்கு போனாலும் அவ்வளோ இதே இப்போ இடம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ தான் கடை திறந்துருக்காங்க, இதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவர்கிட்ட. அதனால வந்துட்டு இடமும் க்ளீனாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே செய்வார், அதனால இவர்கிட்ட மட்டும்தான் நான் பாதாம் பால் வாங்கி சாப்பிடுவேன். இவருமே சிக்பேட்டில் அங்கே தான் இருக்கிறார், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கடை திறப்பார். அதனால ஒரு செலக்டிவாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே நான் சாப்பிடுவேன். நீங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு ட்ராப் கூட எடிட் பண்ணாமல் நான் எப்படி ஷூட் பண்ணியிருக்கேனோ அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்சஸாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா, பாதாம் பால் குடிச்சிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளேயே வந்து நல்லா இருட்டிருச்சு. இங்கே இன்னொரு கடையில் வந்துட்டு கொஞ்சம் ஷால்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால எனக்கு ஒரு 2-3 ஷால் தேவைப்பட்டது. ஷால் வாங்கிட்டு அப்புறம் கேப் புக் பண்ணும்போது 7:30 வீட்டை விட்டு கிளம்பினாலும் 7 மணிக்கு தான் கேப் ரிட்டர்ன் எடுக்கிறேன். கேப் புக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுதான் இன்றைக்கோட டே வ்ளாக் முடிஞ்சது.